19/4/2024 அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத்தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டம் விளாங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை கீழ்கண்டவாறு கீழ்காணும் நாடாளுமன்ற தொகுதியிலும் விளாங்கோடு சட்டமன்ற தொகுதியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீபெரும்பூர் நாடாளுமன்ற தொகுதி திரு டாக்டர் ஜி பிரேம்குமார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திரு டாக்டர் எஸ் பசுபதி. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி திரு டாக்டர் ஆர் அசோகன். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திரு எம் கலியபெருமாள். திருவண்ணாமலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திரு ரா குமரகுரு, முன்னாள் எம்எல்ஏ, கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி திரு பி அருணாச்சலம், ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் இணை செயலாளர். நீலகிரி தனி திருட்டு டி லோகேஷ் தமிழ்ச்செல்வன். கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி திரு சிங்கை ஜி ராமச்சந்திரன், கழக தகவல் தொழில்நுட்ப தலைவர். பொள்ளாச்சி திரு கார்த்திக் அப்புசாமி என்கின்ற ஏ கார்த்திகேயன். ஆனமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர். திருச்சிராப்பள்ளி திரு பி கருப்பையா, புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை செயலாளர். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி திரு என் டி சந்திரமோகன், பெரம்பலூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி திரு பி பாபு, மயிலாடுதுறை மாவட்ட இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை செயலாளர். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி திரு பனங்குடி ஏ சேவியர் தாஸ், கள்ளல் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திரு ஆர் சிவசாமி வேலுமணி, தியாகராஜர் வடக்கு பகுதி கழக செயலாளர். திருநெல்வேலி வழக்கினர் சிமுலா முத்துச்செல்வன் அவர்கள். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி முனைவர் அஸ்ரியான் அஸ்ரீர், கழக மீனவர் பிரிவு இணைச் செயலாளர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி திரு ஜி தமிழ்வேந்தன், புதுச்சேரி மாநில இளைஞர் பாசறை இளைஞர். பிளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் திருமதி யு ராணி, கழக தலைமைச் செயற்கு உறுப்பினர், கழக மகனி துணை செயலாளர். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற இரண்டாவது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளன. விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதிமுகவுக்கு நெருக்கடி என்ற பேச்சு கேடுமில்லை. ஒருமணச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது எவ்வளவு பிரச்சனை சந்தித்தார் என்று உங்களுக்கு தெரியும். அவருடைய மறைவுக்கு பிறகு இதை புரட்சித் தலைவி அம்மா இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார், இருபெரும் தலைவர்கள் எப்படி வெற்றி கண்டார்களோ அதே போல நாங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த வெற்றி பெறுவோம். நாங்கள் சட்ட ரீதியாக அனைத்து சந்திப்போம். ஏற்கனவே மாநில அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக வழக்கு பதிவு செஞ்சாங்க. மத்திய அரசு வருமான வரித்துறை மூலமாக ரெய்ட் பண்ணாங்க. இப்போ ஈடி பண்ணிருக்காங்க. எல்லாம் சட்ட ரீதியாக நாங்கள் சந்தித்தோம். இருக்குது, ஒரு நாங்கள் திருநெல்வேலி அறிவிச்சிருக்கிறோமே. எங்கள் விருப்பப்பட்டு கேட்கும் போது நாங்கள் கொடுப்போம். அது இப்ப நாடாளுமன்ற தேர்வு போது 6 சட்டமன்ற தேர்வு உள்ளடங்கி வருது. இதெல்லாம் பரிசீலி தான், நம்ம வெற்றி வாய்ப்பு பொறுத்து தான் கொடுப்போம். பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இஸ்லாமிய வேட்பாளர் ஒருத்தர் கூட திமுக ஒன்று இருக்குதா?
எங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், எஸ்டிபி கட்சி கொடுத்துருக்கோம், எஸ்டிபி கட்சி கொடுத்துருக்குறோம். இது வந்து மத நீதியாக நடத்துகிற கட்சி அல்ல, முதல் புரிஞ்சுங்க. நீங்கள் கேட்குற கேள்வி தவறான கேள்வி. மதச்சார்பற்ற நாடு, நான் அறிக்கையிலோடு விட்டுக்கிறேன், ட்விட்டர் விட்டுக்கிறேன், மதச்சார்பற்ற நாட்டில் எல்லா மதமும் சமம். ஆகவே ஜாதிக்கு மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி, இந்த ஜாதியாக நிற்கணும் அந்த ஜாதியாக நிற்கணும் இல்லை. எங்களுடைய ஆட்சி மன்ற குழு யாரை தேர்ந்தெடுத்தோ அதை தான் அறிவிச்சிருக்கிறோம். வெற்றி வாய்ப்பை பொறுத்து தான் நாங்கள் அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இது ஜூனியர் சீனியரே கிடையாது. நானும் ஒரு கிளைச் செயலாளர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, அப்போ எப்படி நான் இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளராகி முதலமைச்சராக இருக்கேன்ல. இங்கே பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு விசுவாசமாக இருக்க வேணும், உழைப்பு கொடுக்க வேணும், தேர்ந்தெடுத்தப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேணும். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் பரிசீலித்து அதை தேர்ந்தெடுத்து அறிவிக்கிறார்கள். அனைத்து தரப்பிற்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கின்ற விதத்தில் தான் எங்களுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுகிறது. கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், படித்த இளைஞர்கள் அனைவரையும் உள்ளடங்கி ஒரு வேட்பாளர் பட்டியலை தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். கட்சி வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனைவரையும் உள்ளடங்கிய வேட்பாளர் பட்டியல் இருந்தால்தான் அது சிறந்ததா இருக்கும், அது கட்சிக்கு வளர்ச்சி கொடுக்கும். அப்பொழுதுதான் அனைத்து தொண்டர்களும் தங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறேன் என்று கட்சிக்கு விசுவாசமாக இருப்பார்கள், மக்களுக்கு உழைப்பார்கள். அதன் மூலம் கட்சி வளரும், மக்களுக்கும் எங்களுடைய இயக்கத்தின் மூலம் சேவை கிடைக்கும். அதிமுக பலமாக கூடிய சில தொகுதிகள் கூட இப்ப கூட்டணி கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சோர்வடை செய்யாதா? அதாவது கூட்டணி வேணுங்கிறீங்க, நீங்களே என்ன சொல்றீங்க, இங்க கூட்டணியே கிடையாதப்பா. தினதோறும் பத்திரிகையில பாக்குறீங்க, பத்திரிகையிலேயே ஊடகத்திலேயோ என்ன சொல்றீங்க, அண்ணா திமுக இன்னும் பச்சையா ஏதோ பேசுறீங்களா போட்டுருக்காங்க. நம்ம பேசக்கூடாது சில பத்திரிகையில, அதுக்காகவே சில பத்திரிகைகள் இருக்குது. அண்ணா திமுகவை குறை சொல்வதற்காகவே இரண்டு பத்திரிகை இருந்துகிட்டு இருக்குது. இரண்டு கட்சிக்கு அவர்கள் வந்து வந்து ஆதரவாக செயல்பட்டு போட்டிருக்காங்க, உண்மை செய்தி மறைச்சு போட்டுக்கிறாங்க. அதாவது கூட்டணி வரலினா இந்த கட்சிக்கு ஒரு வித்தும் கூட்டணி இல்லைங்கிறீங்க, கூட்டணி வந்தா முக்கியமான தொகுதியில வித்து கொடுத்துட்டீங்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. கூட்டணி என்பது தேர்தலுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைக்கப்பட்டிருந்தால் கூட்டணி. கூட்டணி இருந்துதான் ஒரு கட்சி வெற்றி பெறும் சொன்னா அந்த கட்சி நிலையா இருக்க முடியாது. அந்த கட்சியுடைய சொந்த பலம் நேரத்தை சொன்னேன், சொந்த பலத்தோடு இருந்தால் தான் நாம வெற்றி பெற முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்முனை சம்பள புரட்சி தேவாலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, கூட்டணி வச்சும் போட்டிக்கிட்டாங்க, கூட்டணி இல்லாமல் போட்டிக்கிட்டாங்க. சூழ்நிலைக்கு தக்கவாறு என்னுடைய கட்சி தலைமை முடிவெடுக்கிறது. நீங்க ஜாதியும் மதத்தை ஏங்க பிரிக்கிறீங்க? இப்படி பிரிச்சு பிரிச்சுதாங்க நாடு குட்டிச்சவர் ஆகி போச்சு. அனைவர் பாரு, எம் மதமும் சம்மதம். அது எங்கதான் அதிமுக பொறுத்தவரைக்கும் ஜாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சின்னு விளக்கப்பட்டிருச்சு. இனிமேல் தயவு செய்து ஜாதியை பத்தியோ மதத்தை பத்தியோ கேள்வி கேட்காது. அது தவறு, நாமளே பிரிச்சு பார்க்க கூடாது. ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் நீங்க முன்னுதாரணமா இருக்க வேணும். நாட்டினுடைய எதிர்காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மதத்தின் அடிப்படையிலோ அல்லது ஜாதியின் அடிப்படையிலோ மக்களை பிரித்து பார்த்து பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக அது முழுமையாக நிராகரிக்கிறது. விரைவில் தயார் பண்ணிட்டு இருக்கோம், விரைவில் எழுதியிருக்கோம். திருச்சியில் 40 நாடாளுமன்ற எங்களுடைய வேட்பாளர்கள், எங்கள் கட்சியில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள், கூட்டணி கட்சியின் சார்பாக விரைவில் அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்கள், அதே போல இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற சட்டமன்ற தேர்தல் இளம் போட்டியில் போட்டியிடுகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி அளவில் திருச்சியில் நடைபெறுகின்ற அந்த தேர்தல் பிரச்சாரம் கொண்ட மேடையிலே அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார். அறிவிப்பாங்க, அதை வந்து சொல்லியிருக்கிறோம். அந்த நாடாளுமன்ற வேட்பாளர்கள் சொல்லியிருக்கிறோம். அவரவர்கள் வந்து அதெல்லாம் நான் நிறையா வந்து இப்போ தான் அறிவிச்சிருக்கிறோம். நிறைய டாக்குமெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சரி, அதெல்லாம் வாங்கி எடுத்து பரிசீலித்து அவர்கள் வந்து விரைவில், ஏன்னா எப்படியா இருந்தாலும் 27ஆம் தேதிக்குள்ள
27ஆம் தேதிக்குள்ள நாமினேஷன் செஞ்சாகணும். அதுக்குள்ள நாமினேஷன் எங்களுடைய இயக்க வேட்பாளர் நாமினேஷன் பரிசீலிக்கணும். இந்தியா கூட்டணி ஆட்சி வரும்போதுதான் குறைக்க போறாங்களா? நடக்காது. ஏற்கனவே இவர்கள் ஆட்சிக்கு வந்த மருந்து 2021 சட்டமன்ற போர் தேர்வு போது தேர்தல் அறிக்கையில் இனிய வெளியிட்டாங்க, பெட்ரோலுக்கு 5 ரூபா குறைக்க முடியாது. முழுசா குறைச்சாங்களா? ஒரு சிறிய அளவு தான் குறைச்சாங்க. டீசலுக்கு 4 ரூபா குறைக்கினாங்க, காற்றோட போய்விட்டு தவறி. இது வரைக்கும் குறைச்சாங்களா? இன்றைக்கு மாநில அரசு போடுகின்ற வரி குறைச்சாவே 1 லிட்டருக்கு 10 ரூபா 12 ரூபா குறையும். அதை முதல்ல குறைக்க சொல்லுங்க. அதை குறைக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்குள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் வரி குறைப்பு செய்தால் மக்கள் பயன்பெறுவார்கள். ஆகவே இவர் ஆட்சிக்கு வரப்போறதும் இல்லை, மத்தியில் இவர் வெற்றி போறது போறதும் இல்லை, இவர் கொடுக்கின்ற அறிவிப்பு வெற்றி அறிவிப்பாக தான் பார்க்கப்படுது. ஏங்க நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம், நீ இப்படி கேள்வி கேட்ட என்ன? நாங்கள் வெற்றியை கச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கேள்வி தவறான கேள்வி. அதாவது இதை நீங்கள் கேட்குற கேள்வி பிண்டலான கேள்வியா இருக்கு, இது தப்பு. அதிமுக வேட்பாளர் பலமடைந்த கட்சி முதல் புரிஞ்சுக்குங்க. அடுத்த தரக்கு வரும்போது நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏன்னா அதிமுக வலிமை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா திமுக என்ன செஞ்சிருக்கு நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே செய்யலையே. 520 அறிவிப்புகள் சட்டமன்றத்தில் கொடுத்தாங்க, நாடாளுமன்றத்தில் கொடுத்தாங்க, என்ன செஞ்சிருக்கிறாங்க? மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றா குடும்ப அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சியில இருக்கணும். அதுதான் அவருடைய நிலைப்பாடு. அதிமுக அப்படி அல்ல. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை. ஓட்டு போட்ட எங்களை தேர்ந்தெடுத்த மக்களுடைய குறைகளை தீர்க்குவது எங்களுடைய நிலைப்பாடு. அப்படி இருந்தா நாங்க பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியில் இருந்திருப்போமே? நாங்க இல்லையே, மக்களை தானே பாக்குறோம். அவர்கள் கூட்டணி வலியமா போய் பேசி பேசி 15 நாள் பேசிட்டு இருக்க கூட்டணி. என்னைக்கு ஆரம்பிச்சா கூட்டணி? இன்னும் காங்கிரஸ் அறிவிக்க முடியல. ஒரே நாள்ல நேற்று தினம் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சோம், கையெழுத்து போட்டோம், நேற்று தினமே அறிவிப்பு வெளியிட்டோம். இதுதான் அதிமுக, வலிமையான கட்சிங்க. அதிமுக பலவீனமா நீங்க இடம் போட வேண்டாம். ஏற்கனவே 2019 ஒரு அறிக்கை வெளியிட்டார். என்ன செஞ்சாங்க? செய்யாட்டி போகுது. 38 பேர் அவர்களை நம்பித்தான, இவருடைய அறிக்கையை நம்பி, இவருடைய பரப்புரையை நம்பி, இவருடைய வாக்குறுதியை நம்பி தேர்தலில் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்று நாம் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த 38 நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் வீட்டு இருந்தாங்களே, என்ன சாதிச்சாங்க? தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன நன்மை கொண்டாந்தாங்க? ஒண்ணுமே கொண்டு வரலையே, பூஜ்யமே, ஒண்ணுமே செய்யலையே. நீட் தேர்வு ரத்துனாங்க, கொண்டாந்து இது பண்ணாங்களா? ஏதோ மேகதாது அணை கட்டிட்டே இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்காவது ஏதாவது தீர்வுகணத்துக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. முல்லை பெரியார் அணை அது அப்படியே நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றலையே. பல திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு அரசியல் கால் புரட்ச கைவிட்டது, கைவிடப்பட்ட திட்டங்கள் தான் அதிகம். கோதாவரி காவிரி இணைப்பு நான் இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் எடுத்து சொன்னேன். அங்கே மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் கூட்டு கூட்டத்தில் அவர் வந்து உரையாற்றும் போது கோதாவரி காவிரி இணைப்பு நடைபெறும் சொன்னாங்க. அதையெல்லாம் நிறைவேற்றலையே. விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசு தயாரித்துக் கொண்டிருக்குது. நாங்கள் இருக்கின்ற பொழுது தெலுங்கானா முதலமைச்சர், ஆந்திரா முதலமைச்சர் இதெல்லாம் சந்திச்சு நாங்கள் அங்கே அந்த வழியாக கோதாவரி காவிரி நீரை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அவரிடத்தில் சம்மதத்தெல்லாம் பெற்றோம். அதுக்கு தொடரலையே. நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்காக முயற்சி எடுக்கலையே. இந்த அரசு திமுக அரசு எடுக்கலையே, எதையுமே செய்யலையே. அப்புறம் எப்படி ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும்? மக்கள் எதுக்கு வாக்களிக்கிறாங்க? இவரெல்லாம் வெற்றி பெற்று வந்தா தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும். அந்த அடிப்படையில் தான் வாக்களிச்சாங்க. ஆனா 5 ஆண்டு காலம் அவளை வாக்களித்து வீணா போயிட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் எங்களுக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்றத்தை வெற்றி பெறுவோம். அதாவதுங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு கூட்டணியில் இருக்கும்போது ஓஹோன்னு பேசுறது நாங்கள் அல்ல. கூட்டணியிலிருந்து வெளியில் வந்த பிறகு திட்டி பேசுவது கிடையாது. மக்களுக்கு எது நன்மை கிடைக்குது, மக்களுக்கு எது பாதிப்பு ஏற்படுது, அப்போ நாங்கள் எதிர்த்து குரல் கொடுப்போம்.
நல்லா புரிஞ்சுக்கணும். கூட்டணி இருக்கின்றது ஓஹோன்னு பேசுவாங்க, கூட்டணிக்கு வெளியே வந்த பிறகு அவரை பற்றி விமர்சனம் செய்வாங்க, அது ஏற்றுக்கு சரியல்ல. என்றைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு கட்சினா ஒரு ஐஎஸ் மாதிரி முத்திரை இருக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அநீதி இழைக்கின்ற பொழுது நிச்சயமாக யாரா இருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுப்போம். இருக்கும் இல்ல இல்ல பொறுங்க, இதுதானே காலம் ஆரம்பிச்சிருக்குது. பாருங்க போக போக சிறப்பா இருக்கும். நீ நினை நீ என்றதெல்லாம் நடக்கு, கவலைப்படாதீங்க. ஏன் வருத்தப்படுறீங்க? என்ன காலம் இருக்குது, இப்பதான் இப்பதான வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறோம். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பயன் அளிக்கக்கூடிய திட்டத்தை வரவேற்போம். தமிழ்நாடு மக்களுக்கு அநீதி அளிக்கின்ற பொழுது அதை எதிர்ப்போம். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. நன்றி, வணக்கம். அதிமுகவின் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார்.